தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் லைன்லேயே வந்து நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ மெடிக்கல் லைனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன், அதாவது என்னென்னா எம்பிபிஎஸ் நிறைய பேருக்கு கிடைக்கணும், அதுக்கு கட் ஆஃப்லாம் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயிலாக நிறைய பேர் தெரியலன்றதுனால அது தொடர்பான வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ திரும்ப திரும்ப நமக்கு அந்த வீடியோக்கு இடையே சிஏ தொடர்பான சில விஷயங்கள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க, நம்ம வியூவர்ஸ் எல்லோரும் கேட்டுட்ருந்தாங்க. அதுக்காக இப்போ மெயினாக நம்ம பார்க்க போகிறது சிஏ, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்கிற அது தொடர்பான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா என்ன, இதனுடைய எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் படிக்க முடியும், இது எந்த இதை காலேஜில் போய் படிக்கலாமா இல்லையா, ஸோ இதனோட படிப்பினோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற அனைத்து விவரங்களுமே இதை பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இதனோட படிநிலைகள் என்னன்னு தெரியாது. அந்த சிஏவோட படிநிலைகள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக இந்த டீட்டெயிலாக நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தொடர்பான இந்த வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி தான் இது. ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னல் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யார் ஒருத்தவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை முடிக்கிறாங்களோ அவங்க முடித்ததுக்கு அப்புறமா நேரடியாக அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு 80 யூனிவர்சிட்டிக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த எல்லா யூனிவர்சிட்டிலையுமே அவங்களால வந்து பிஹெச்டி பண்ண முடியும். அதாவது இந்த சிஏ முடிச்சிட்டாங்கன்னா பிஹெச்டி அவங்களால டைரெக்டாக பண்ண முடியும். ஸோ அப்போ பிஹெச்டி பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஏன்னா பிஹெச்டி அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஜி முடிக்கணும், அதுக்கப்புறம் பிஜி ஒரு 2 வருஷம் முடிக்கணும். இந்த 5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால் வந்து பிஹெச்டியே பண்ண முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் சிஏ முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஹெச்டி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாகவே கருதப்படுது. ஓகே, இப்போ நம்ம எப்படி இதில் ஜாயின் பண்ணுறது, எப்படிலாம் படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களும் படிக்கலாம், டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களும் படிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் டூ முடித்தவங்க வந்து எந்த வழியில் வரணும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறேன். ப்ளஸ் டூ முடித்தவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து யார் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்களோ அவங்க ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் அந்த வருஷம் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே சிஏ இன்ஸ்டியூட்டில் வந்து உங்கள் பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், நேரில் போயும் பண்ணலாம். ஸோ இது ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குரிய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த எந்த சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணுட்டு அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ மார்ச் 31க்குள்ளே ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு மாணவர் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதங்கள் அவர் வந்து புக்கை வாங்கி படிக்கணும். அந்த சிஏ இன்ஸ்டியூட்டில் போயிட்டு புக்கை வாங்கிக்கிங்க. புக்கை வாங்கினதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். இது எந்த படிப்புன்னு பார்த்திங்கன்னா சிபிடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வரும். அந்த சிபிடி அப்படின்ற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் பேப்பரை அவங்க அந்த புக்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க இன்ஸ்டியூட்டில். அதை வாங்கி வச்சு ஒரு 2 மாதமும் அதை தொடர்ச்சி அந்த புக்கை அவரை படிக்கணும். அவரை படித்து முடிச்சிட்டாருன்னா ஜூன் மாதம் எக்ஸாம் வரும். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இது 4 சப்ஜெக்ட் வந்து கேட்பாங்க, 4 கொஸ்டின் பேப்பர், அதாவது 4 சப்ஜெக்ட் இருக்குது படிக்க வேண்டியது. எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லா படிக்கணும், அக்கௌண்டன்சி, அப்புறம் மேக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டடிக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. இந்த 4 சப்ஜெக்ட்டும் படிக்கணும் இந்த சிபிடி எக்ஸாம் எழுதுறதுக்கு. இந்த சிபிடி எக்ஸாம் அவர் முடிக்கிறார் அப்படின்னா இது சரி, அவர் முடிச்சதுக்கப்புறம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த சிபிடி எக்ஸாம் வந்து 200 மார்க் கொஸ்டின் வரும். 50% எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் மார்க். அதாவது 100 மார்க் எடுக்கணும். 50%னா 100 மார்க், அந்த 200 மார்க் டோட்டல் கொஸ்டின்னு 100 மார்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸு. ஆனால் மினிமம் வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயுமே 30% கம்பல்சரி மார்க் இருக்கணும். இப்போ எதனால் அப்படின்னா, இப்போ லாவில் வந்து ஒரு 20% எடுத்துட்டீங்க, மற்றெல்லாம் சப்ஜெக்டில் வந்து மற்ற சப்ஜெக்டில் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கீங்கன்னா அது வந்து எலிஜிபிள் கிடையாது. மினிமம் வந்து ஒரு 30% மேலே எல்லாத்துலேயுமே இருந்தீங்கன்னா தான் எலிஜிபிள் ஆகுங்க இந்த சிபிடி எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மார்ச் 31ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா 4 சப்ஜெக்டை படித்து முடிச்சுட்டு மினிமம் வந்து ஒரு 100 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க இந்த சிபிடி எக்ஸாமில். இப்போ ப்ளஸ் டூ முடித்தவங்க மட்டும்தான் இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகிரி முடித்தவங்களும் பண்ணலாம். டிகிரி முடித்தவங்களுக்கு வேற ஒரு வழி இருக்குது, அதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிபிடி எக்ஸாம் முடித்தாச்சு ஜூன் மாதம், அது மார்ச்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே படித்து முடித்து 2 மாதம் கழித்து ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமை எழுதி முடித்தாச்சு. எழுதி முடித்து நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசிசி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வரும். அதுக்கப்புறம் இந்த ஐபிசிசின்றது ஒரு 8 மாதம் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். இந்த 8 மாதத்தில் இந்த ஐபிசிசினா இன்டகிரேட்டட் ப்ரொஃபஷ்னல் காம்பிடென்சி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிசிசி எக்ஸாமை நீங்கள் சிபிடி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எழுதணும். இது வந்து ஒரு 8 மாதம் நீங்கள் படிக்கணும். இதுக்கு தனியாக புக்கு வாங்கணும். இது 7 சப்ஜெக்ட் இருக்கும்.
இந்த 7 சப்ஜெக்டை ரெண்டு பிரிவாக வைக்கிறாங்க, 4 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் ரெண்டாக பிரித்து வைக்கிறாங்க. இதை படித்து முடிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள். ஸோ இதையும் படித்து முடித்து எக்ஸாம் அப்பியர் ஆகி இதையும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எக்ஸாமு அந்த டேட்டு எல்லாமே எஸ்எம்எஸில் வரும், உங்களுக்கு மெயிலில் வரும் தகவலாம் உடனுக்குடன் கிடச்சிரும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது எல்லா தகவலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஐபிசிசி முடித்தாச்சு எக்ஸாம் அப்படின்னீங்கன்னா அடுத்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் வந்து பண்ணணும். இந்த ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணணும், நேரடியாக நம்ம போகிறது இல்லைங்க. ஒரு ஆடிட்டர் கீழே வந்து ஜாயின் பண்ணணும், ஆடிட்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணணும். இவர் தான் வந்து நமக்கு ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நடக்கும். இது வந்து 3 வருஷம் வந்து அவர் நமக்கு ட்ரெயின் பண்ணுவார். முழுக்க முழுக்க அந்த சிஏவோட முழு வேலையே இந்த ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் தான். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த 3 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் லாப நட்ட கணக்குகளை பற்றி தயாரிக்கிறது, அதாவது பேலன்ஸ் ஷீட் சொல்லுவாங்க அந்த பேலன்ஸ் ஷீட்டை தயாரிக்கிறது, அந்த கம்பெனியில் வந்து டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறாங்க, எப்படி டேக்ஸ் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு எப்படி டேக்ஸ் கட்டுறது, இந்த லாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ இன்டெப்த்தாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங்கில். ஸோ இது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் கீழே நீங்கள் செயல்படுறதுனால அந்த ஆடிட்டர் உங்களுக்கு ஸ்டைஃபன் கூட கொடுப்பார், அதை வச்சு நீங்கள் உங்களோட படிப்பு செலவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து 3 வருஷம் படிக்கணும். இந்த 3 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறமா கடைசி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ஃபைனல் எக்ஸாம் வரும், உங்கள் இன்டிமேஷன் வரும், அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு புக்கை வாங்கி திரும்ப நீங்கள் படிக்கணும். இந்த புக்கு மட்டும் கிடையாது, ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங்கில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்களோ அது தொடர்பான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த ஃபைனல் எக்ஸாமில். அதையும் நீங்கள் முடிச்சுட்டா நீங்கள் வந்து சிஏவாக கண்டிப்பாக மாறிடுவீங்க, அதாவது ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டாக மாறிடுவீங்க. அப்போ மொத்தம் எத்தனை லெவல் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னால் சிபிடின்னு ஒரு எக்ஸாமு, ஐபிசிசின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் 3 வருஷம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம், மொத்தம் 4 லெவலை நீங்கள் தாண்டணும். அப்போ தான் வந்து நீங்கள் எழுத முடியும். இந்த 4 லெவல் தாண்டதும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப ஈடுபாடாக உட்காந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ டைமிங் வந்து இப்போ ஒரு காலேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா எந்தளவுக்கு ஒரு 8 ஹவர்ஸோ 9 ஹவர்ஸோ உட்காந்து படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே உட்காந்து இதெல்லாம் படிக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து காலேஜஸ் அப்படின்னு தனியாக எதுவும் கிடையாது, நீங்கள் காலேஜில் போய் படிக்கிற படிப்பும் இது கிடையாது. இது முழுக்க முழுக்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேணால் ப்ரைவேட்டாக கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது, இது இல்லாமல் வந்து சிஏ இன்ஸ்டியூட்டில் வந்து கவர்மெண்ட்லேயும் ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அப்படி அந்த மாதிரி வேணால் படிக்கலாமே தவிர நீங்கள் காலேஜுக்கு போய் டைரெக்டாக படிக்க முடியாது. நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா வீட்டிலே உட்காந்து உங்களால் படிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா வீட்லேயே புக்ஸ்லாம் வாங்கி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பிலே கவனமாக இருந்து படிங்க. ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப ஈடுபாடாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இதில் வந்து பாஸ் ஆக முடியும். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா எந்த எக்ஸாம்லேயுமே ஒரு லெவலில் 4 சப்ஜெக்ட்டுக்கு இல்லை 6 சப்ஜெக்ட்டுக்கு 7 சப்ஜெக்ட்டுக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் திரும்ப நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் எழுதணுன்றதான் இதில் முக்கியமான விஷயம். அதனால தான் இதை வந்து பயப்படுவாங்க இதை எக்ஸாமை எழுதுறதுக்கு நிறைய பேர். ஸோ இந்த லெவலை இங்கே கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் சிஏவை கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. அப்படி சிஏ கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வந்துட்டிங்கன்னா ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற லெவலில் நீங்கள் வந்துட்டாவே நிச்சயமாக நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆடிட்டராக போக முடியும், ஒரு நிறுவனத்துக்கு பேலன்ஸ் ஷீட்டை வந்து தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் நிறையாவே கொடுப்பாங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஒரு லீகல் அட்வைசராக இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்கள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனங்கள் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசராக ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் இருக்க முடியும், ஒரு ஃபினான்ஷியல் ஹெட்டாக இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது பாசிபிளாக இருக்கும் இந்த சிஏ படிச்சிங்கன்னா. ஸோ இது வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு கேட்டகரி. நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ளஸ் டூ முடிச்சு தான் பண்ணணுமா, நான் வந்து டிகிரி முடிச்சிட்டேன் டிகிரி முடிச்சுட்டு பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்களும் பண்ணலாம். ஸோ டிகிரி முடித்தவங்க என்ன செய்யணும்னா இந்த சிபிடின்னு சொல்கிற ஆரம்ப லெவல் எக்ஸாம் இருக்குல்லையே அதை நீங்கள் எழுத தேவையில்லை, நேரடியாக வந்து இந்த ஐபிசிசி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா போதும். அப்போ என்ன செய்யணும்னா நேரடியாக ஐபிசிசி எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்துடலாம். ஸோ இதில் 2 கேட்டகரி உண்டு. இப்போ அடுத்து நமக்கு இன்னொரு டவுட் வரும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சவங்க சிபிடி ரூட் வழியாக வரணும், டிகிரி முடிச்சவங்க டைரெக்டாக ஐபிசிசி எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் வரும், அப்புறம் ஃபைனல் எக்ஸாம் வரும், அவங்க எழுதி முடிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் டிகிரி வந்து பிகாம் தான் இதுக்கு பண்ணணுமானா கட்டாயம் கிடையாது. அதே போல் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப்பு, காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கிற குரூப்பு தான் நீங்கள் படிக்கணுமா அந்த சிஏக்குன்னா அது வந்து கட்டாயம் கிடையாது. இவங்களும் பண்ணலாம், சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தால் கூட அவங்களும் இந்த சிஏ எக்ஸாமுக்கு படிக்கலாம், சிபிடி ரூட் மூலமாக வரலாம். அதே போல் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகாம் பண்ணியிருக்கீங்க அல்லது எம்காம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாலும் நீங்களும் வந்து எழுத முடியும். இல்லை அதர் டிகிரி பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கோர்சஸ் ஏதாவது முடிச்சிருந்தால் கூட அவங்களும் வந்து சிஏ வந்து எக்ஸாம் எழுதலாம். அதனால் இதுக்கு தடை கிடையாது, ஏன்னா எல்லாமே பேசிக் லெவலில் தான் ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு, அதனால் வந்து ஈஸியாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும், அதுதான் முக்கியம் இதில். ஏன்னா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிடியில் ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் வரும், ஃபைனல் எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வரும்.
ஸோ இதை மட்டும்தான் அதில். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இந்த சிஏ ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சிஏ தொடர்பான வீடியோக்கள் முடிஞ்சளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு டவுட்டும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்குரிய ஆன்சரை திரும்ப ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது தொடர்பான எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்த வீடியோக்கு நான் திரும்ப இது தொடர்பான வீடியோ நான் போட தான் போகிறேன் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை பொறுத்து. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.